Hey! Hey! ஐயா அநியாயமா உங்க வண்டியில அடிபட்டு ஆடு செத்து போச்சுங்க இன்னும் ரெண்டு ஆட்டு கால் உடஞ்சு போச்சுங்க அது எனக்கும் தெரியும்டா இப்ப என்னங்க செய்யறது உன் ஆடு என் வண்டியில இருந்து அடிபட்டு செத்துச்சுங்கிறது யாரா சாட்சி நான் இருக்கேன் ஆட்டுக்கு சொந்தக்காரன் ஆடு செத்து போச்சுன்னா இவனத்தான் அடிப்பான் அதனால நீங்க சாகடிச்ச ஆட்டுக்கான பணத்தை இவன கொடுத்துருங்க கொடுக்கலாம் என்ன பண்ணுவ கொடுத்துட்டா உங்களை நல்ல மனுஷன் சொல்லுவேன் இல்லைன்னா திமிரு பிடிச்சனு சொல்லுவேன் எப்படி சொல்ல தங்கராசு இந்த ஊர்ல நீ கொஞ்சம் கௌரவமான குடும்பத்து பையன் அந்த கௌரவத்தை கெடுத்துக்கலாம முடி பண்ணிட்டு வந்திருக்க டேய் கொடுக்க வேண்டியது கொடுத்து அனுப்புடா தூக்க சத்தியமா சொல்றங்க இவர் வண்டியில அடிபடுத்த ஆடு செத்துச்சு இந்த சத்தியம் உங்களுக்கெல்லாம் போதுமாயா இது ஹைகோர்ட் வரைக்கும் தான் போவோம் மேல்சாமி நீ ஒரு சத்தியம் பண்ண அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம் அப்படி போடு நான் உன்ன தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா டேய் அண்ணன் ராஜுக்க நீங்க பேசினா வீண் குழப்பம் தான் வரும் அதனாலதான் சொல்றேன் கொஞ்சம் சம்பருங்க பஞ்சாயத்துனா நாலு பேர் நாலு விதமா பேசதான் செய்வாங்க என்ன சொல்றீங்க பேசுறதுல தப்பு இல்ல ஆனா சம்மந்தம் இல்லாம வேதனாவதம் பண்ணிக்கிருக்க வேண்டாம் உனக்கு மட்டும் இதுல என்ன சம்மந்தம் இருக்கு ஆடு அடிபட்டதை நேர்ல பார்த்தது இவன் தான்டா எருமைங்களா யார பாத்திர எருமைங்கிற உங்களை தான்டா என்ன அது நாட்டுக்காரன் சும்மா இருக்கான் வண்டிக்காரன் இருக்கான் நீங்க அடிச்சுக்க பாக்குறீங்களே பஞ்சாயத்துக்கு ஒரு மரியாதை இல்லையா இங்க பஞ்சாயத்து குடியிருக்கிற உங்க பகையை தீர்த்துக்கிறதுக்குல கொஞ்சம் அமைதியா இருங்க இது என்ன விஷயம் விசாரிப்போம் பயில்சாமி நீங்க முடிவா என்னதான் சொல்றீங்க என்னங்க அது அவன் எப்படி சொல்றானா நீங்க என்ன நிக்க வச்சு கல்வி விட்டுருக்கீங்க இந்த ஊர்ல நானும் ஒரு பெரிய மனுஷன் தான் பெரிய மனுஷனா இருந்தா இப்படி நீங்களே சட்டனை மண்ணலி பூசிக்கிட்டு நான் அடிச்சுன்னு சொல்லுவீங்களா யாரா சட்டையில மண்ணலி பூசிக்கிட்டது நீ அடிச்சதுனால தானே சட்டம் மண்ணாச்சு நான் அடிச்சதுல சட்டம் மண்ணாச்சு ஆமா ஏன் போய் சொல்றீங்க
நீங்க ஆட்டு அடிச்சிட்டு கீழே இறங்கும்போது விழுந்து தான் சட்டம் என்னாச்சு? நான் எங்கட கீழே விழுந்தேன்? நான் தான் ஆட்டு அடிச்சு போயிட்டே இருந்தேன்ல. இவர் ஒத்துக்க வைக்கத்தான் நான் அப்படி பேசினேன். பாத்தீங்களா ஒத்துக்கிட்டாரு. அபராதம் என்னன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க. என்ன பெருசே, லெட்டர் எப்படி எழுதிருக்கே? பேனாவில இங்க் ஊத்தி எழுதிருக்கே. பின்னால தண்ணி ஊத்தி எழுதுவாங்க? ஏ எண்ணெய் ஊத்தி எழுதுறா? உள்ளதான வேண்டாங்கிறது என்ன விஷயம்னு கேட்றா? ஐயா என்ன விஷயம் கய்யா? என்ன எப்பவும் உள்ள குடும்ப விஷயம்தான். இந்த தடவை ஒரு புது பிரச்சனை. என்ன? என் பங்காளி ஒருத்தன் சாக கிடக்குறான். ஏகப்பட்ட சொத்து, ஒரே ஒரு ஊமை பேரன், பேரு சுப்பிரமணி. 7 வயசுல காணாம போனவன், 30 வருஷம் ஆச்சு, இன்னமும் கிடைக்கல. 1.5 கழுத வயசாச்சு, அவிஞ்சு போயிருப்பான். இனிமே கிடைக்க போறானாக்கு. எங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு தேரும்? என்ன இப்போதைக்கு 50-60 லட்சம் ரூபாய் தேரும். எல்லாம் அநாத சொத்தா போக போகுது. நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம 3 சாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன். ஐயா எனக்கு எழுதி வைக்க கூடாதா? நீ என்ன 3 சாமியா? ஏண்டா கீரி புள்ள தலையா? உன் எச்சிக்கல புத்தி போகுதா? நாயே நாயே, பெருசு எவ்வளவு தன்மையா பேசுறாரு. பெருசு மேல படிங்க. மேல படிச்சுட்டீங்க. இந்தாப்பா சுப்பையா, அழகு சுந்தரா, வாங்க கார்டன். இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் விடுதலை. சுப்பையா இளையராஜாவுக்கு லெட்டர் தரேன்னு சொன்னேன்ல, இந்தா. பெருசு நாங்க போயிட்டு வர்றோம். ஜெயிலையும் சுடுகாட்டுலயும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. அப்ப வந்துட்டு போறேன்னு சொல்லாம? நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும். நல்லா மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு? க்ளோஸ் தி டோர். அப்பா விடுதலை ஆகியாச்சு. இந்த லெட்டர் கொண்டு போய் இளையராஜா கிட்ட கொடுத்து நான் பெரிய பாடகனா மாற போறேன். அப்ப நானு என் ரசிகர் மன்ற தலைவர். ரசிகர் மன்ற தலைவர் எல்லாம் வேணா. 50 லட்சம் ரூபாய் சொத்தோட ஒரு கிழவன் சாக போறாருன்னு பெருசு லெட்டர் படிச்சதே ஞாபகம் இருக்கா? ஆமா. நீங்க ஊமை பெறனா நடிங்க. என்னடா சொல்ற? கிழவன் செத்ததும் சொத்தை பங்கு போட்டுக்குருவோம். வேணாப்பா, நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும். என்னுடைய லட்சிய பாதை மாத்தாதே. என்ன ஒவ்வொரு பாட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க? கிழவன் சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டி இளையராஜாவை அங்கே வரவழைங்க. எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அப்படியா? இதெல்லாம் நடக்கிற காரியம் மடமண்டையா? அண்ணே நம்ம நாட்டுல நடக்காது என்னென்ன இருக்கு? இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும்னே. அண்ணே ஆண்டவன் ஜெயில் கதை மட்டும் திறக்கல, நம்ம கண்ணையும் திறந்துட்டான். வாங்கண்ணே வாங்கண்ணே. பேரன் வந்துட்டான். பெரிய சாமி அண்ணே உங்க பேரன் வந்துட்டான். டேய் சுப்பிரமணி ஊமை பையல வந்துட்டியா? 30 வருஷமா எங்கடா போயிருந்த? ஜென்ம தண்டனை கைதுனா கூட 14 வருஷத்துல வந்திருப்பான். என்ன கிழவன் ஜென்ம தண்டனைங்கிறான்? நம்ம ஜெயில இருந்தத தெரிஞ்சுக்கிட்டானா? 30 வருஷமா காணாம போனா என்ன, வந்துட்டான்ல? 2 தடவை ஜென்ம தண்டனை அடைஞ்ச கைதின்னு நினைச்சு என்னையா சொல்றான் ஊமை பைய? ஏயா வந்தது வராதமா ஜெயிலுன்ட்டு ஊமைய சொல்றது வாஸ்தவம் தானே. வந்த பேரன தாத்தா விட்டு கட்டி கிட்டி புடிச்சு. என்ன சொல்றான் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவர் கட்டி கிட்டி புடிச்சுன்னு சொன்னாரு, அதுல புடிச்சுங்கிற வார்த்தை மட்டும் ஊமை எனக்கு ஆகாது. நான் தாத்தாவை தானே கட்டி பிடிக்க சொன்னேன், போலீஸ் விட்டா பிடிக்க சொன்னேன். அவசரம் முடிச்ச மாதிரியா போலீஸ் சொல்லிட்டு? நான் சீக்கா படுத்திருக்கேன்னு உனக்கு எப்படிரா தெரியும்? என்ன சொல்றான்? கனவு கண்டாராம். அதுதான் ஐயா பாசம். நான் உடம்புக்கு முடியாம படுக்கிறத என் ஆத்மா போய் அந்த ஊமையனோட கனவுல சொல்லி இருக்குது பாரு. ஆத்மா கனவுல கிழிச்சது, சீக்கிரம் செத்து தோடா கழுத்து பயல. என்ன யோசிக்கிறோம் ஊமைய? உங்களுக்கு சீக்கிரம் குணமாகட்டும்னு வேண்டிக்கிறாரு. எங்க குணமாகிறது? அதான் வைத்தியர் நாள் குறிச்சிட்டாரு. என்ன ஐயா சொல்றான்? எத்தனை நாள் கெடு கொடுத்துருக்கீங்க கேக்குறாரு. 10 10 10 4 என்னையா சொல்றான்? அதுதான் தாத்தாவுக்கு சொல்றான். இங்க இருக்கிற சொத்து புறம் இருக்கட்டும், பேங்க்ல பணம் எவ்வளவு தேரும்னு கேக்குறாரு. நிறைய இருக்கு.
பேங்க்ல நிறைய திருடு போதான் அத இங்க உணாந்து வச்சா இவர் பாத்துக்கறாராம் அப்பா பே ஆ சரி பே இவர் உங்களுக்கு சொந்தம் தானே நீங்களாவது கண்டிக்க கூடாதா தினம் இப்படி குடிச்சிட்டு கிடக்குறாரு இவரோட ஒரே பொண்ணு கல்யாணத்துக்கு முதல் நாள் எதிர்பாராதமா செத்து போச்சு அத தாங்கிக்க முடியாம தான் இப்படி தினம் குடிக்கிறாரு நீங்க ஸ்கூலுக்கு போங்க நான் தூக்கிட்டு போறேன் சரி சார் போயுக்கர் டேய் பசங்களா எல்லாரும் பாடத்தை ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும் அப்பதான் உங்க வாத்தியாருக்கு பெருமை டேய் சந்திரா காதனா வாத்தியாருக்கு பெருமை பெருமை நீ ஏன் சொல்லு தெரியுமா தெரியாதே அட மண்டு அவங்க ரெண்டு பேருக்கும் லவ்டா லவ் என்ன சந்திரா இதே மாதிரி புடவை தான் வேணும்னு கேக்குற எனக்கு இந்த டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இதே டவுன்ல வாங்குனது அடுத்த தடவை போகும்போது வாங்கிக்கலாம் மாமா பாரு ஏய் சந்திரா உங்க அண்ணன் உட்கார்ந்திருக்காரு நான் போய் கொஞ்சிட்டு வரட்டுமா ஏச்சி சும்மா இரு ஏய் விளையாட்டுக்கு சொல்றேன் நினைக்காத நெஜமாவே கொஞ்ச தான் போறேன் நீ விடு போ போடினா என்ன மாமா கையில என்ன கொலக்கட்டை என்ன கிண்டலா குழந்தைன்னு தெரியல அப்புறம் என்ன கேள்வி யார் வீட்டு குழந்தைன்னு கேட்ட அப்படி கேளு மீனாட்சி அக்கா குழந்தை மாமா நமக்கு ஒரு குழந்தை பிறந்த அது நீங்க வச்சு கொஞ்சினா அடியேன்னு கூப்பிடுறதுக்கு பொண்டாட்டியாவே ஆகல அதுக்குள்ள குழந்தை போயிட்டியா ஏ நான் உங்க பொண்டாட்டி ஆகவே மாட்டேனா இல்ல பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் புள்ள பிக்கிற விட்டுதான் எனக்கு தெரியாது தங்கராசே ரேஷன் கடையில ஒரே கூட்டமா இருக்கு இப்ப வாங்க முடியாது போல இருக்கு நாளைக்கு வந்து வாங்கிக்கிற புள்ளைய கொடு அம்மாட போ கண்ணம்மா தங்கராஜுக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்குது அவர் உன் கழுத்துல தாலி கட்டின ஒரு வருஷத்துக்குள்ள இது மாதிரி ஒண்ணு பெத்துக்கொடு மறந்துடாத என்ன மாமா இந்த மீனாட்சி அக்கா விவரமே புரியாம பேசிட்டு போறாங்க அப்படி என்ன பேசிட்டு போறாங்க புள்ள பெத்துக்க ஒரு வருஷம் இருக்கு மாமா பத்து மாசம் போதாதா நீ எட்டு மாசத்துல பெத்துருவிய வர வர உனக்கு வாய் ஜாஸ்தியா போச்சு மாமா நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா டவுனுக்கு போயிட்டு வருவோமா என்ன முதல்ல குழந்தைய பத்தி பேசுன இப்ப ஜோடியா டவுனுக்கு போமான்னு கேக்குற என்ன சித்தப்பா இந்த புடவைய காமாட்சி பாட்டி கொடுத்தாங்கன்னு உங்க அத்தை கொடுத்துறியா சரி போடு என்னடா உனக்கு இந்த புடவைய காமாட்சி பாட்டி குடுத்துச்சிருக்காங்க குடுத்து அனுப்புறாங்க யார் கிட்டடா தங்கராஜ் சித்தப்பா கிட்ட குடுத்துச்சிருக்காங்க உங்க அம்மாவுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராத அவங்க புடவை எடுத்தா நேரா வந்து கொடுக்க வேண்டியதானே ஏன் ரோட்ல போற கழுதை எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க டவுன்ல இருந்து வந்த அசதியினால வர முடியல போல இருக்கு பாவம் வயசானவங்க தானே அவங்களே ஏன் அறிவுகிரம் எல்லாம் பேசுறீங்க எனக்கு சொந்தத்தை தாண்டி கல்யாணி சந்தைக்கு போனேன் கீரை நல்லா இருந்துச்சு வாங்கிட்டு வந்தேன் பாசி பருப்பு போட்டு கரைஞ்சி வச்சினா ரொம்ப நல்லா இருக்கும் அத்தை நீங்க ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்படி நேரா வந்து கொடுத்துருங்க வேற யார்கிட்டயும் கொடுத்தனு பாத்தீங்க எனக்கு பிடிக்காது நான் யாருகிட்டயும் எதையும் கொடுத்தனு பிள்ளையே இப்ப நீங்க கொடுத்தனு பிறந்த புடவை வந்ததே புடவையா நானா இல்லையே நான் சொன்ன மாதிரி நாலு வார்த்தை நீ அவனை கேக்குறதுல அவன் நாக்க புடிங்கிட்டு சாகணும் இந்த புடவை தூக்கி மூஞ்சில விட்டறி போ போ போன்னு சொல்றல போன்னு